டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் இதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நோ மோர் இன்ட்ரடக்ஷன், டேரக்டாக சப்ஜெக்ட் போயிடலாம். குவாரண்டைன் டைம் எல்லாத்துக்குமே எப்படி போகுதுன்னு தெரில, பட் நம்மளுக்கு சூப்பராக போயிட்டு இது செஸ் பயசிக்கலாம். பிகாஸ் நம்ம இப்போவும் லேர்ன் பண்ணிட்டுருக்கோம், கற்றுக்கிட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அஸ். இப்போ நம்ம டேரக்டாக சப்ஜெக்ட் போகிறோம். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, நானும் யோசிச்சுருந்தேன், சரி ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் அடுத்து எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப என்ன டைட்டில் பார்க்க போகிறோம்னா, ரூ வெர்சஸ் ரூக் செவன்த் ரேங்க் பான். ஸோ ரூக் வெர்சஸ் ரூக் செவன்த் ரேங்க் பான்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரூக் பான் வந்து டைரெக்டாக ப்ரொமோட் பண்ணணும், ஸோ ரூக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இந்த டைட்டில் பேர் லூசினா எட்டிங், எல்லாருமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் இது வெரி வெரி ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ டைரெக்டாக சப்ஜெக்ட் போகலாம். சி, இது ஒன் ஆஃப் த பொசிஷன், நல்லா பார்த்துங்க. பான் ப்ரொமோட் பண்ணும், கிங் இருக்காங்க, ஒய் டு பிளே, சே கிங் வெளில போயிட்டாங்க. இப்போ குட் மூவ், எஸ் தட்ஸ் ஆல். ஸோ இப்போ மூவ் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கிங்கு நோத்துறாங்க, செக் கொடுக்குறாங்க, கிங்கு வராங்க, செக். இப்போ கட் பண்ணிட்டாங்கன்னா ப்ரமோட் டு குயின், குயின் மேட் அடிச்சிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சப்ஜெக்ட், வெரி வெரி ஈஸியான சப்ஜெக்ட். பட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் ஒழிச்சிருக்க ஒரு சில ஹிடன் ஸ்கொயர்ஸ். ஸோ டுடே டைட்டில் ஹிடன் ஸ்கொயர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது, நாம எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் கான்செப்ட், ஹிடன் ஸ்கொயர்ஸ். ஹிடன் ஸ்கொயர்னா என்ன தான் பார்க்க போகிறோம். The same position, இதே சேம் பொசிஷனில் பிளாக் டு பிளைன் என்ன ஆகும், ஒரு நிமிஷம் வச்சு பாருங்க. எஸ் ரைட். ஸோ பிளாக் செக், கிங் போகிறாங்க, செக் கிங் போகிறாங்க, செக் கிங் இங்கே வராங்க, இப்போ செக். உங்களுக்கு நல்லா தெரியும், ரூக்கை மறைச்சாங்கன்னா ரூக் அடிச்சுவாங்க, கிங் அடிச்சதுக்கப்புறம் கிங்கை பக்கத்தில் வச்சுருவாங்க, குயினை கட் பண்ணிடுவாங்க ப்ரொமோட் ஆனாலும். ஸோ நவ் அப்படி இல்லைனாலும் இந்த பொசிஷனில் செக், ரிப்பீட்டட் செக். ஸோ ரிப்பீட்டட் செக், ரிப்பீட்டட் செக், ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு எ ரிப்பீட்டட் செக் ட்ரா. அப்போ போன பொசிஷனுக்கு இந்த பொசிஷனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த லூசினா பொசிஷனில் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன, கிங்குடைய ஹிடன் ஸ்கொயர். கிங் போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய ஸ்கொயர் இருக்குது. எந்த ஸ்கொயர்னா, சி இது சும்மா இந்த ரெண்டும் ஜோன் ஸ்கொயர், இந்த மூணு தான் கிங்குடைய ஹிடன் ஸ்கொயர். கிங் போய் ஒளிஞ்சிக்க வேண்டிய ஸ்கொயர். எப்படி ஒளிஞ்சிக்கணும்னா, சி இந்த கிங் இப்போ இங்கே இருந்துச்சு அப்படின்னா செக்கு கிங் இங்கே வந்துடுவாங்க. ஸோ எகைன் பின் பண்ணோம் அப்படின்னா அடுத்த மூவ் கிங்னு ஓத்துவாங்க, அதுக்கு அடுத்த மூவ் ப்ரொமோட் பண்ணால் பான் ப்ரொமோட் குயின் பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பொசிஷன் ஏன் இப்போ கிங் வெளில வர மாட்டேங்குது அப்படின்னா, ஸோ ஏன் இப்போ கிங் வெளில வரணும், ரைட், கிங் ஏன் வெளில வர மாட்டேங்குதுன்னா, இந்த கிங்குடைய வெளியில் வரக்கூடிய மறைஞ்சிக்கக்கூடிய ஹிடன் ஸ்கொயரை பிளாக் கிங் கவர் பண்ணிக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு ஒயிட் டு பிளேனா செக் வச்சு கிங்கு கெட் அவுட் பண்ணிடும், அதுக்கப்புறம் கிங்கை பிளே பண்ணோம். ஸோ ஐ ஹோப் யூ எவ்ரி ஒன் என்ஜாய் திஸ் கான்செப்ட். உங்களுக்கு இது ரெகுலராக வரக்கூடிய கேம். இந்த கேமில் நீங்கள் பிளாக்காக இருந்தீங்கன்னா இந்த கிங்குடைய ஸ்பெசிஃபிக்கான இந்த ஹிடன் ஸ்கொயரை கவர் பண்ணிடுங்க. இதே நீங்கள் ஒயிட்டாக இருந்தீங்கன்னா கிங்கை கெட் அவுட் பண்ணி அந்த ஹிடன் ஸ்கொயரை சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹோப் யூ எவ்ரி ஒன் என்ஜாய் திஸ் வீடியோ. இது உங்களுக்கு ரெகுலராக செஸ் லைஃப்பில் வரும், அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதான் எனக்கும் இது நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச். உங்களில் யாராவது ஆன்லைன் செஸ் கிளாஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுளில் மிராக்கிள் ஸ்கூல் ஆஃப் செஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். எங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுங்கள். எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் அவைலபிளாக இருக்கும். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுப்போம். ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். இன்றைக்கி பார்த்த டைட்டில் என்றைக்கும் மறந்துடாதீங்க, ரூக் விசஸ் ரூக் செவன்த் ரேங்க் பான், நாட் ஏ ரூக் பான். ரூக் பானில் அது ட்ரா ஆகும், அதுக்கப்புறம் வேன்கூரா பொசிஷன், அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ரூக் விசஸ் ரூக் செவன்த் ரேங்க் பானில் எப்படி ப்ரமோட் பண்ணுறப்ப பிளாக் சைடாக இருந்தோம் அப்படின்னா, அதை அவாய்ட் பண்ணி ஹிடன் ஸ்கொயரை கேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஹிடன் ஸ்கொயர், இந்த மூணு ஸ்கொயர் தான். ஸோ ஹிடன் ஸ்கொயர் கேட்ச் பண்ணோம். ஸோ தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.